ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி மற்றவங்க கிட்ட கேட்கும் போதும் சரி, சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணும் போதும் சரி, நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிறது ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு பிஸ்னஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, அது வந்து ஒரு இன்வெஸ்டிங் பிளாட்ஃபார்ம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ன்றது நாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டுன்றது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம நிறைய பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், அது மூலயமா நிறைய பணம் வருது, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற லிஸ்ட்டில் தான் இந்த ஷேர் மார்க்கெட் இருக்குதே தவிர இது வந்து ஒரு பிஸ்னஸ் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வாரன் பஃபட் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் பணக்காரன் ஆனார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் லட்சக்கணக்கான பேர் காசை போட்டு தங்களோட வாழ்க்கையை இழந்திருக்காங்க. அதனால் டாப் 10 பணக்காரனில் இருக்கிற ஒருத்தர் தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணக்காரன் ஆனார். ஆனால் மீதமுள்ள 9 பேரும் உழைச்சி பிஸ்னஸ் பண்ணி தான் பணக்காரன் ஆனாங்க. அதனால் ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு பிஸ்னஸ்ன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட்டுன்றது பிஸ்னஸ் கிடையாது, அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஜஸ்ட்டு ஒரு இன்வெஸ்டிங் பிளாட்ஃபார்ம், அதுதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அதில் ரொம்ப நாள் நீங்கள் இருக்கணும், ரொம்ப நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு நாள் தூக்கி கொடுக்கும், ஒரு நாள் தூக்கி அடிக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் புரிஞ்சு அதுக்காக நீங்கள் வேலை செய்யணும். அதனால் இந்த ரிஸ்க்கு உங்களுக்கு தேவையில்லை. ஷேர் மார்க்கெட்டில் யாரால ஜெயிக்க முடியும்னா, அதிகப்படியான பணம் வச்சுக்கிறவங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற வெறி இருக்கிறவங்க தான் அதில் ஓரளவுக்கு லாபம் பார்க்க முடியும், அதை சமாளிக்க முடியும். நமக்கு உண்மையிலேயே பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசை இருந்தால், நமக்கு நிறைய அனுபவம் இருக்கிற பிஸ்னஸையோ இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்னஸையோ எடுத்து 4 பேருக்கு வேலை கொடுப்போம். அது மூலயமா நம்மளோட பிஸ்னஸும் பெருகும், நாமளும் வாழ்க்கையில் நல்ல பொசிஷனுக்கு போகலாம், நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துக்கலாம். இதோட ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், பிஸ்னஸ்ன்றது நாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது பிஸ்னஸே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் கடலில் மீன் பிடிச்சி விற்கிறது தான் என்னோடய பிஸ்னஸ்னு வச்சுங்களேன். நான் எந்த நேரத்துக்கு கடலுக்கு போனோம், கையில் தூண்டில் எடுத்துகிட்டு போனோமா, இல்லை கப்பல் எடுத்துக்கிட்டு போனோமா, இல்லை போட் எடுத்துகிட்டு போனோமான்றத நான் தான் முடிவு பண்ணணும். அங்கே எந்த நேரத்தில் எந்த இடத்துல என்ன மீன் கிடைக்கும் அதை பிடிச்சிட்டு வந்து எந்த இடத்துல யாருக்கிட்ட எவ்வளவு ரேட்டுக்கு விற்கணுன்றத நான் தான் முடிவு பண்ணணும். ஒருவேளை என்னோடய ரேட்டு படியில் கம்மியாக ரேட்டு போகுது அப்படின்ற பட்சத்தில் நான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து அந்த மீனை கெட்டு போகாமல் பதப்படுத்தி நல்ல ரேட்டுக்கு விற்க வேண்டியது என்னோட பொறுப்பு, என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. ஒருவேளை அந்த மீன் விற்கவே முடியல, அது கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே அந்த மீனை கருவாடாக்கி நான் விற்றுணும். இதுதான் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ்ன்றது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் முழுக்க முழுக்க நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸை நஷ்டம் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீ 50 தூண்டில் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் அங்கே அங்கே போட்டு வச்சுட்டு உக்காந்துகிட்டே இருக்கணும், ஒரு நாள் தூக்கிப்பார், அதில் சின்ன மீனும் கிடைக்கும் பெரிய மீனும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஷேர் மார்க்கெட் என்ற இன்வெஸ்டிங் பிளாட்ஃபார்ம். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்காமல் நீங்கள் பிஸ்னஸும் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, கொட்டு மழைக்காலம் உப்பு விற்க போன, காத்தடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன்னு. ஒரு பிஸ்னஸை எந்த நேரத்தில் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் ஃபெயிலியர் ஆகிட்டு பிஸ்னஸ்ஸே ஃபெயிலியர் ஆகிடும், பிஸ்னஸ்னாலே லாஸ் தான், அதனால் ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான விஷயத்தை பரப்பிட்டு வருவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. நாம் கொட்டு மழை நேரம் உப்பு விற்க கூட போகலாம், ஆனால் அந்த உப்பை மைக்கா கவர் போட்டு மூடிட்டா நம்ம அழகாக விற்றுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒன்று சொல்கிறேங்க, இந்த உலகத்தில் ரிஸ்க் இல்லாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. தொழிலில் மட்டும்தான் ரிஸ்க் இருக்குன்ற மாதிரி காட்டுவாங்க, ஆனால் செய்கிற வேலையில் கூட ரிஸ்க் இருக்குது. இன்றைக்கி மேக்சிமம் பொதுமக்கள் கர்ணம் தப்புனா மரணன்ற வேலையை தான் செய்கிறாங்க. காசுக்காக, கஷ்டத்துக்காக அந்த தொழிலை சகிச்சுட்டு செய்கிறாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாமே ரிஸ்க் தான். என்ன ஒன்று, பிஸ்னஸில் பணம் அதிகமாக ரோல் ப்ளே பண்ணோம், அந்த மணியை ஹேண்டில் பண்ணுற வித்தியை மட்டும் கற்றுக்கிட்டால் போதும், நாம்ளும் வெற்றி அடையலாம். அதனால் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள், தெளிவாக ப்ரீ பிளான் பண்ணி உங்களுக்கு அனுபவமுள்ள தொழிலோ அல்லது பிடிச்ச தொழிலோ நல்லா பண்ணுங்கள்.